Hi students, welcome all. In the video, we will physiological process la eduthu moonavathu osmosis pathi paakalam. Already na homeostasis na enna diffusion na enna solli potuten adha paakku nenchinga appadina indha video oda thodakkathula like button link la indha video oda end la end screen la neenga adha paathukalam. Ippo osmosis oda definition paakalam. Osmosis abingiradhu enna na solvent particles vandu across the cell membrane low concentration la irundhu high concentration ku move aagradhukku andha process ku peyadhu osmosis. Ippo andha osmosis vandu low to high அப்படிங்கிறது மூவ் ஆகிறதுக்கு ஆஸ்மோசஸ் வந்து ஓ இருக்கு லோவுக்கும் ஓ இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் தப்பாக எழுதாம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இங்கே வந்து மூவ் ஆகுது. சால்வெண்ட் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் பார்ட்டிகல்ஸ், ஆனால் டிஃப்யூஷனில் வந்து எந்த ஒரு பார்ட்டிகல்ஸாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த ஒரு மாலிகுலாவும் வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு அயான்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஏன் இப்படி லோ டு ஹை மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு and to equalize the concentration on both sides of the membrane. இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா, அந்த செல்லுக்கு வெளியவோ இல்லை அந்த செல்லுக்கு உள்ளேயோ என்ன டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இருக்கிறத பொறுத்து அந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து செல்லுக்குள்ளே வரணுமா இல்லை செல்லை விட்டு வெளியே போகணுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஆஸ்மோசிஸ் வந்து 3 types இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோடோனிக். ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக தான் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த செல் ஆர் சேம். ஸோ ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹைப்போடோனிக். ஹைப்போ அப்படின்னா லோ, அதாவது செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும், செல்லுக்குள்ளே ஹையாக இருக்கும். ஸோ லோ டு ஹை தான் வந்து ஆஸ்மோசிஸ். அப்போது செல்லுக்குள்ளே தான் வந்து அந்த வாட்டர் சொல்யூஷன் வந்து மூவ் ஆகும். எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் த செல். ஸோ இன் திஸ் கேஸ் வாட்டர் ரஷ் இன் டு செல். இப்போ ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனில் வந்து இவ்வளோதான் வந்து தண்ணி அடைக்க முடியும் அப்படின்னா அவ்வளோதான் அடைக்க முடியும். நீங்கள் மேலும் மேலே தண்ணி உள்ளே ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும், பலூனோட ஷேப் வந்து மாறும், பலூன் வந்து ஒரு சில சமயம் வெடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த செல்லையும் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்டோனிக். ஹைப்பர் அப்படின்னா ஹைன் அர்த்தம். செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும், செல்லுக்குள்ளே வந்து லோவாக இருக்கும். ஸோ லோ டு ஹை தான் வந்து ஆஸ்மோசிஸ் மூமெண்ட்டு. அப்போது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் சொல்யூஷன் வந்து வெளியே வந்துடும். எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் கம்பேர்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் அன் செல். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் அவுட் ஆஃப் செல். சரி, இப்போ பலூனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பலூன் எப்படி இருக்கும், திரும்ப சுருங்கி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் செல்லும் வந்து சுருங்கி போயிடும். பட் ஆனால் ஐசோடோனிக்கில் மட்டும்தான் கரெக்ட் ஷேப் ஆஃப் செல் வந்து இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்மோசிஸ் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் 7 ஃபஸ்ட்டாக முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் 8 அண்ட் ஸ்டாண்டர்ட் 9 ஃபஸ்ட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் நான் என்னென்ன கிளாஸில் என்னென்ன டேர்மில் எந்தெந்த யூனிட்டில் என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.